நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ ஹேவ் யூ எவர்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நான் கேட்கிற கேள்விக்கு எஸ் நான் இதை செஞ்சிருக்கேன்னா காங் அடிக்கணும், இல்ல அப்படி நான் செஞ்சதே இல்லை, ஐ ஹவ் நெவர் டன் திஸ் அப்படின்னா நீங்க ஹார்ன் பிரஸ் பண்ணும். ஓகே, ஆர் யூ ரெடி? கல்யாணத்துக்கு அப்புறம் செல்லமா உங்க பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? இவ்வளவு யோசிக்கிறேன். ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப்க்கு ஒரு செம்ம டின்னர் குக் பண்ணிருக்கீங்களா மேரேஜுக்கு அப்புறம்? ஓகே, உங்க படத்தை தியேட்டர்ல பார்த்து ஆனந்த கண்ணீர் வந்திருக்கா உங்களுக்கு? வில்லனா நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களா? ஓகே, ஏன்டா நடிக்க வந்தோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓகே, உங்களுடைய நண்பர்களோட காதலுக்கு என்னைக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா? குட், நீங்கள் மட்டும் இல்லை சொல்லிது நான் ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். ஓகே, என்னைக்காவது ஒரு சீனை பார்த்தா ஐயோ இந்த சீன்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது இது ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. வெரி குட். ஓகே, இப்போ அப்படியே ஹாவ் யூ எவர் இஸ் ஃபார் யூ. என்னைக்காவது உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் வீட்டிலேருந்து வெளில போயிருக்கீங்களா? ஓகே, யார் மேலேயாவது ப்ராங்க் ப்ளே பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது வால்தனம் பண்ணி யாரையாவது அழ வச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லையா? உங்களை யாராவது அழ வச்சிருக்காங்களா வால்தனம் பண்ணி ப்ராங்க் பண்ணி பள்ளி தூக்கி போட்டு? அப்ப எஸ் அண்ணோ சொல்லுங்க. இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் இருக்குல்ல, ஜோசியோ அதெல்லாம் இருக்குல்ல, அது என்னைக்காவது நம்பி அவங்க சொன்னது ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. வெரி குட். யார் மேலேயாவது கோவப்பட்டு பயங்கரமா திட்டிருக்கீங்களா? கண்ணா பின்னான்னு கத்தி திட்டிருக்கீங்களா? ஏதாவது ஹீரோ பார்த்துச்சா இந்த ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கீங்க, ஆனா அவங்க கிட்ட சொன்னதே இல்லை, அப்படி ஏதாவது ஹீரோ இருக்காரா? மனசுல நிறைய பேர் பத்தி அப்படி அப்போ எஸ் சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல, மீட் பண்ண விவேகானந்தர் புக்கை மட்டும்தான் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டா? எப்படி கரெக்டா சொன்னேன் பாருங்க.